அழகும் அறிவும் ஒரு சேர இணைந்த கன்னிராசி அன்பர்களே வருகிற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கப் போவது உங்களுக்கு இந்த ஒன்றரை வருடங்கள் கலக்கத்தை தான் தரப்போகிறது நீங்கள் ராசி என்றால் உங்களுடைய சந்திரன் கண்டிப்பாக தான் இருப்பார் சந்திரன் மீது கேது பகவான் செல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய உடலில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் முக்கியமாக உங்களுடைய மனதளவில் அதிக இறுக்கத்தையும் குழப்பத்தையும் சில மன அழுத்தமான சம்பவங்களையும் ஏற்படுத்துவார் உங்களுக்கு ஆறாம் பாவகத்தில் சனி பகவான் தற்போது சஞ்சரித்து கொண்டிருப்பது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் கடந்த இரண்டு வருடங்களாகவே பொருளாதாரம் மற்றும் குடும்பத்தில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு தீர்வுக்கு வரும் இதனால் தொழில் மற்றும் வேலையில் திடீர் நஷ்டம் ஏற்படுவது மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுவதன் மூலம் நீங்கள் இழப்பு ஏற்படுவது என்று பல பிரச்சனைகளில் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட தேவையற்ற வீண் வாக்குவாதங்களும் இனி சரியாகும் காதலில் ஒன் சைடாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சமயத்தில் கண்டிப்பாக சக்சஸ் அடையும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது புதிதாக திருமணம் நடப்பது இந்த நேரத்தில் நடப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளன வெளியூர் வெளிநாடு திட்டம் இருப்பவர்களுக்கு நீங்கள் செல்லலாம் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் படிப்பதற்கு தற்போது வெளிநாடு செல்வதற்கு நல்ல நேரமாகும் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் அனைவருமே கேது பகவானை கண்டு ஒன்றரை வருடங்கள் முழுவதும் பிரச்சனை வரும் என்று பயப்பட தேவையில்லை அதில் முதலில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் மாதம் முதல் முதல் நான்கு மாதங்களுக்கு கேது பகவான் நிறைய பிரச்சனைகளையும் மன அழுத்தங்களையும் உங்கள் உடல் ரீதியான பாதிப்புகளையும் தருவார் உங்களுடைய சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை கேது பகவான் கடந்த பொழுது உங்களுடைய பிரச்சனைகளும் குறைய ஆரம்பித்துவிடும் அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் வரை நடக்கும் இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் கேது பகவான் பயணிக்கும் போது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கண்டிப்பாக தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திற்கு மேல்தான் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்கும் அதனால் அந்தந்த சமயங்களில் மட்டுமே அவரவர்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் தற்போது எட்டாம் பாவகத்தில் இருப்பதால் நிறைய காரிய தடைகள் உள்ளன இந்த சுப காரியங்கள் அனைத்தும் முதல் ஒன்பது மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசியை குரு பார்வை வரும்போது அப்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அந்த குரு பகவானின் பார்வை ரிஷபத்திற்கு வரும்போது தான் உங்களுக்கு நன்மை நடக்கும் ராகுகேது பெயர்ச்சியின் பதினெட்டு மாதங்களில் முதல் ஒன்பது மாதங்கள் கன்னிராசிக்கு நிறைய தொந்தரவுகளை அளித்தாலும் கூட அடுத்த ஒன்பது மாதங்கள் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை கன்னிராசிக்காரர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அனைத்து நற்பலன்களும் நடக்கும் பிரச்சனைகளில் அனைத்தும் விலகும் முக்கியமாக தொழில் மற்றும் பொருளாதார வகையில் அதிக குழப்பங்களும் முடக்கங்களும் ஏற்பட்டு உங்களிடம் கையில் பணமே இல்லாத சூழ்நிலை கடந்த இரண்டு வருடங்களாக உள்ளது உங்களுடைய வருமானத்தை தடுத்து கொண்டிருந்த கேது பகவான் தற்போது லக்னத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய தொழில் மற்றும் வேலையின் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கும் தற்போது புது முயற்சிகள் எது செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து இது சரியாக வருமா என்று கலந்தாலோசித்து செய்யுங்கள் இதுவரை ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இருந்து உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சினைகளையும் திடீரென நஷ்டங்களையும் உங்களுடைய ஆசைகளை தூண்டி ஷேர் மார்க்கெட் சீட்டு எம்எல்எம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்றவற்றில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வைத்து அதன் மூலம் நஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருப்பார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு தோஷம் பெற்று உள்ளாரா அவர் எந்த நிலைமையில் உள்ளார் நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா என்று ஆராய்ந்து கொள்ளுங்கள் அதன்படியே தற்போது கோச்சாரப்படியும் நன்மைகள் தீமைகள் கலந்து நடக்கும் ஜோதிட தகவல்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட தேடலுக்கு நம்முடைய இந்த கான்டாக்ட் நம்பரை அணுகுங்கள் ஓம் நம சிவாய